ஐடியாஸ் இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதுவா போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸ் இப்போ வந்து நம்ம 10th, 11th, 12th படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரிய பசங்களாகிட்டோம். ஸ்டில் ஒரு சில பேருக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் தெரியல. மல்டிப்ளிகேஷன் நம்ம 3 types போடலாம். நீங்கள் எப்படி போடுறீங்க மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டோம் அப்படி இல்லையா? ஸோ மெச்சூர் ஆனதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக்ஸை போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறீங்க, டிவிஷன் எப்படி போடுறீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து டெசிமல் நம்பர்ஸை வச்சு. நிறைய பேருக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தெரிஞ்சாலும் அதை டிவிஷனில் டெசிமலில் போடுறது எப்படின்னு நமக்கு தெரியாது. டெசிமல்லாம் என்ன, பாயிண்ட் வச்சு வரும் இல்லையா, அதில் எப்படி போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்டெப் தானே வரப்போகுது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டெப் தப்பாச்சுன்னா டோட்டலாக சம்மே தப்பாயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய சம் போட்டாலும் அதில் சின்னதாக ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு டிவிஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது தப்பாயிடுச்சுன்னா அந்த ஹோல் சம்மே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஜென்ரலாக இன்றைக்கி ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் டெசிமல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி போடுறது, ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், போகலாம். ஃபர்ஸ்ட் சம்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளைன்னு குவெஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் 5th படிக்கிறீங்கன்ற மாதிரி நினச்சிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்கலாம் இல்லையா. மல்டிப்ளை நமக்கு ஒரு குவெஸ்டின் கொடுத்துட்டு இப்போ 5, 4 point இப்போ சம்திங் நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 56.3 நான் ஒரு குவெஸ்டின் எடுத்துக்கிறேன், இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நமக்கு குவெஸ்டின் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி பண்ணுவோம், சின்ன வயசில் இந்த 56.3 நீங்கள் வந்து 2 types of multiplication நம்ம போடலாம். நீங்கள் எந்த மெத்தடில் போடுறீங்கன்னு பாருங்கள். 56.3 × 7 நம்ம இப்படி ஒரு மல்டிப்ளை போடுவோம். இது வந்து நம்ம சின்ன குழந்தைங்களில் இப்படி தான் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்போம், இப்படி தான் எழுதி நம்ம போடுவோம். நம்ம இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனை எப்படி போடலான்னா 56.3 × 7 இந்த இன்டூ 7 நிறைய பேர் இன்னமும் இப்படியே தான் ஃபாலோ பண்ணுறீங்க. இது இன்டூ 7 இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது வேக வேகமாக ஒரு மல்டிப்ளிகேஷன் போடும்போது வேறு யாராவது பார்த்தாங்கன்னா இது என்ன புதுசாக யாரோ இந்த மாதிரி போடுறாங்களே அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும் இல்லையா. அந்த கெத்துக்காக நான் கூட இப்படி தான் போடுவேன், சின்ன வயசுலலாம் இப்படி தான் போட்டுட்ருப்போம் நம்ம. ஸோ என்னோடய மேக்ஸ் டீச்சர் இப்படி போடுறத நான் ஒரு நாள் பார்த்தேன். ஸோ தட் இவங்க மட்டும் எப்படி இந்த மாதிரி போடுறாங்க, நம்மளும் இப்படி போட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம் எங்கள் கிளாஸில் ஃபர்ஸ்ட் நான் போட ஸ்டார்ட் பண்ணது இப்படி தான். என்னை பார்த்துட்டு இது எப்படி போட்டேன், இது எப்படி எனக்கு சொல்லித்தா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. நமக்கு ஒரு கெத்து ஃபார்ம் ஆகுதுல அந்த டைமில், ஐ எனக்கு மட்டும் தான் தெரியுது உங்களுக்குலாம் தெரியலேன்ற மாதிரி ஒரு கெத்து கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்துக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இப்போ 56.3 × 7 இப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இப்படி போட்டால் சின்ன சின்ன குழந்தைத்தனமாக இருக்கும், இப்படி போட்டால் கொஞ்சம் மெச்சூராக இருக்கும், ஒரு கெத்துக்கு அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 7 நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா 7 டேபிளால் நம்ம போட போகிறோம் தானே. டெசிமல் நம்பர்ஸை வச்சு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே 7 3s என்ன, இந்த 7 ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேருந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, லாஸ்ட்லேருந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் தெரியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். 7 லாஸ்ட் நம்பர்லேருந்து மல்டிப்ளை பண்ணிப்போங்க. 7 3s 21 21னா இங்கே 21 போட்டக்கூடாது. நம்ம என்ன போடுவோம், 1 போடுவோம். இப்போ நீங்கள் குழந்தைன்ற மாதிரி கவனிங்க, கிளாஸஸ் சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, 21 எப்படி போடலாம், நம்ம லாஸ்ட் நம்பர் என்ன 1, அப்போ 1 இங்கே போடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, 2 எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே போடுவோம், மேலே போடுவோம். அதை போட்டு என்ன பண்ணுவோம், ரவுண்டு போடுவோம். அப்படி தான் இப்படி தானே போடுவோம். 21 இந்த 21 இங்கே 2 இங்கே 1 பார்த்தீங்கன்னா 21 மாதிரி தெரியுதுல்ல. அப்புறம் 7 6 என்ன நமக்கு 42 இருக்குது. 42 ரெண்டு கூட்டினா என்ன வரும், 43 44 வரும். அப்போ 44 நம்ம எப்படி போடணும், இங்கே இங்கே 4 இங்கே 4. நம்ம டீச்சர்ஸ்லாம் என்ன, மேலே ரவுண்டு போடலன்னா தள்ளி ஒரு கொட்டு கொட்டுவாங்க, அப்படி தானே 4 ரவுண்டு போட்டியா அப்படின்னு கொட்டு கொட்டுவாங்க. ஞாபகம் இருக்கா, நீங்கள் சின்ன வயசில் வாங்கினா கொட்டலாம். ஸோ 44 இப்படி போட்டுடலாம். அப்புறம் 7 5s என்ன, 35 35 4 ஆட் பண்ணால் என்ன வரும், 36 37 38 39. அப்போ இங்கே 39 போடலாம். ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்துச்சுங்க, 3 9 4 1 வந்தது. இதுதான் நமக்கு ஆன்சர். பட் என்ன, இங்கே டெசிமல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் எத்தனை நம்பருக்கு அப்புறம் இருக்குது, ஆன்சர் போட்டாச்சு. இப்போ நமக்கு எங்கே பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 3க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது, வேறு எங்கேயுமே பாயிண்ட் கிடையாது. ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருந்ததுன்னா ஆன்சரில் அதே மாதிரி கடைசியிலேருந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இப்போ இந்த டெசிமல் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சதுங்களா. இதிலே நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் சம் தரேன்.
இனிமே நம்ம மல்டிப்ளிகேஷனும் கொடுத்தா எப்படி போடுவோம், இதுதான் க்வெஸ்சன் உங்களுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே, செகண்ட் நம்பர் கீழே, இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், கொஞ்சம் கெத்தாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படி தான் பண்ணுறீங்க ஏற்கனவே அப்படின்னா ரொம்பவும் சூப்பர் தான். ஸோ இப்போ இந்த சிக்ஸ்னால இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் டூ சார் டுவெல்லா, ஓகே சிக்ஸ் சிக்ஸ் ஆர் 36, பேலன்ஸ் 137 முடிஞ்சிச்சு. இந்த சிக்ஸால் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சிக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைவால் அதே மாதிரி ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபைவ் டூ சார் 10, ஃபைவ் சிக்ஸ் ஆர் 30, 31. இப்போ இந்த நம்பர் டெசிமல் பாயிண்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கறது மட்டும் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். 3, 4, 7, 2 நமக்கு ஆன்சர் வந்துச்சு. பாருங்கள் க்வெஸ்சனில் சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதாவது ஒரு நம்பர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த செட் ஆஃப்ல. இதை நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். மல்டிப்ளைக்கு முன்னாடி இருக்கிறது ஒன்று, பின்னாடி இருக்கிறது ஒன்று பிரிச்சுக்கலாமா? சிக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பாயிண்ட்டு, இங்கே டூக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் எவ்வளோ? ரெண்டு பாயிண்ட். அப்போ 1+1 2. அப்போ ரெண்டு பாயிண்ட் தள்ளி நம்ம இங்கே பாயிண்ட் வைப்போம், ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். இதுதான் உங்களுக்கு இது ஆன்சர். பாருங்கள் இங்கே ஒரு நம்பர் தள்ளி இங்கே ஒரு நம்பர் தள்ளி, அப்போனா ரெண்டு நம்பர் தள்ளி இங்கே நம்ம பாயிண்ட் வைப்போம். இதுதான் நமக்கு செகண்ட் க்வெஸ்சன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்லேயே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தரட்டுங்களா? இப்போ அடுத்த லெவலுக்கு, அதாவது இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, இப்போ இங்கே மூணு நம்பர் வச்சு மல்டிப்ளை எப்படி பண்ணுறது, அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். 13.2 × 2.6, ஒவ்வொரு நம்பராக இந்த சிக்ஸ்னால ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இந்த டூவால் ஒவ்வொரு நம்பரும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். சிக்ஸ் டூ சார் 12, சிக்ஸ் த்ரீ சார் 18, பேலன்ஸ் 119, சிக்ஸ் ஒன் சார் 617. அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ டூவால் பண்ணும்போது நம்ம எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் போட மாட்டோம் இல்லையா? 2, 2 சார் 4, 2, 3 சார் 6, 2, 1 சார் 2. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13, 14, 3, 3, 4, 3, 2 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. பாயிண்ட் இங்கே நம்ம எங்கே வைக்கணுன்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நம்பருக்கு முன்னாடி, ஒரு நம்பருக்கு முன்னாடி, அப்போ ரெண்டு நம்பருக்கு முன்னாடி நம்ம இங்கே பாயிண்ட் வைக்கணும். இதுதான் நமக்கு இங்கே ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சதுங்களா? இப்போ ஏன் நான் இந்த மல்டிப்ளை போடுறேன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம சேனலை கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் டெசிமல் நம்பர்ஸ்க்காக ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, 1 வீக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ. மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சு, இப்போ அடுத்தது டிவிஷனுக்கு வரலாம். நம்ம மல்டிப்ளைக்கு எப்படி நம்ம ரெண்டு மெத்தடில் போட்டோமோ அதே மாதிரி டிவிஷனுக்கும் நம்ம ரெண்டு மெத்தடில் தான் போடுவோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொடுத்தாலே நம்ம குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி போடுவோம், இப்போ இந்த வீடியோவை பார்த்து உங்களோட தம்பி தங்கச்சி யாராவது இருந்தாங்க கூட நீங்கள் ஈஸியாக சொல்லித்தரலாம். டிவிஷன் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு டிவைடடுக்கு அப்புறம் ஃபைவை இப்படி போடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் இல்லையா? இது வந்து நம்ம சின்ன வயசில் போடுவோம். இப்போ மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றது நான் அடுத்தது சொல்லிடுறேன். இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். 15 அப்படி வரும். நான் போடும்போதே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடலாம். நம்ம பெரிய பெரிய சம்மெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிதானே. 4 வந்து 5 விட சின்ன நம்பர், அப்போ இது எடுக்க முடியாது. இப்போ இந்த 2வையும் சேர்த்து எடுத்துக்கலாம், 42 வந்துடும். நம்ம இதில் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி நம்ம போட்டோமா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 5, 8 சார் 40 போடுவோம். இது கரெக்டானா? கரெக்ட் கிடையாது, தப்பு. ஏன் அப்படின்னா, இங்கே நமக்கு ரெண்டு நம்பருக்குமே பேலன்ஸ் இல்லை, ரெண்டு நம்பருக்குமே இங்கே நமக்கு ஜீரோன்னு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு நம்பரை அட் எ டைமில் கீழே இறக்குறோம், ஒவ்வொரு நம்பராக கீழே இறக்கல, ரெண்டு நம்பரை அட் எ டைமில் கீழே இறக்குறோம். இங்கேயும் ஜீரோ இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இங்கே ஜீரோ போட்டுட்டதுக்கு அப்புறமா தான் இந்த 8, 5 சார் 40 அப்படின்றத நம்ம இங்கே போடணும். புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் வெறும் 38 போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் அது ஃபுல் சம்மே தப்பு தான். எப்போ நம்ம இங்கே ஜீரோ போடுறோம், ரெண்டு நம்பரும் அட் அ டைம்லையும் கீழே இருக்கிறோம், இங்கே நம்ம எந்த நம்பருக்குமே இல்லை அப்படின் போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஜீரோவை போட்டுட்டு தான் 8, 5 சார் 40 போடணும். ரிமைண்டர் நமக்கு இங்கே 2. இப்போது இந்த பாயிண்ட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளை பண்ணி முடிச்சோடனே பாயிண்ட் வைப்போம். இங்கே 13 போட்டாச்சு, இப்போ ரெண்டு நம்பரை நம்ம கீழே இறக்க போகிறோன்றதால ஜீரோ போட்டாச்சு. இங்கே ரெண்டு நம்பரை இறக்கிறதுக்கு ரெண்டு நம்பருக்கும் நடுவில் தானே பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 42ங்கிறதே பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். ஏன் இங்கே பாயிண்ட் வைக்கிறோம்னா, 8, 5 சார் 40, இந்த 42 சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பாயிண்ட் வச்சிடணும். புரியுதுங்களா? அப்போ 40 இங்கே 2. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனை ஜீரோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு முறை நம்ம பாயிண்ட் வச்சிட்டோம்னா எத்தனை ஜீரோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 4, 5 சார் 20 நமக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இதில் வந்துச்சு அப்படின்னா, இன்னும் நம்ம இப்போ மெச்சூர் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ செகண்ட் மெத்தட் நான் என்ன சொன்னேன், 15, 154.2 / 5. இந்த மாதிரி டிவிஷன் இன்னமும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் உங்களுக்கு ஈஸி கம்பேரிங் டு தட். இது எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்கள். 1, 5 சார் 5 இப்படி தான் நம்ம போட்டால் தான் நமக்கு ஆன்சர் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். 3, 5 சார் 15 தெரிஞ்சிச்சு. 4 வந்து இதை விட சின்ன நம்பர், அப்போ இதை எடுக்க முடியாது. 42 எடுக்கிறோம். இது ரெண்டு நம்பர் பேர் பேராக எடுக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பாக இங்கே ஜீரோ போடுவோம். 42ன்றது பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. அப்போ இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
5 8s are 40 இங்க ரிமை 14 இருக்கு இங்க 42 னா ரிமைண்டர் வந்து என்ன 2 நம்பர் இங்க அதிகமா இருக்குன்றதனால இங்க 2 தனியா வச்சுக்கறோம் 5 4 5s are 40 சோ பாருங்க ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு நமக்கு டிவிஷன் வந்து இந்த மாதிரி போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க இந்த மாதிரி விட இந்த மாதிரி போடலாம் கொஞ்சம் கெத்தா போடுங்க இந்த மாதிரி இன்னுமோ நீங்க இதெல்லாம் கத்துக்கல அப்படினா கத்துக்கோங்க இப்போ நான் செகண்ட் டைப் மாடலே இன்னொரு சம் போடுறேன் ரொம்ப ஈஸியா கொடுத்துறேன் 2 டேபிள்ல கொடுத்துறேன் போது நம்ம இன்னும் ஈஸியா போடலாம் 68 னு போட்டு எப்பவுமே பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம 68 னு சொல்ல கூடாது பாயிண்ட் 68 அப்படி தான் சொல்றோம் ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து குறஞ்சிரும் பாயிண்ட் இருந்துச்சுனா 68 னு சொல்ல கூடாது பாயிண்ட் 68 அப்படி சொல்லணும் டிவைடட் பை இங்க நமக்கு 2 இப்போ பாருங்க ஈஸியா அதை நம்ம கேன்சல் பண்ணலாம் 1 2 ஆர் 2 இங்க பாருங்க 3 வருமா 2 டேபிள்ல வராது அப்ப 3 க்கு முன்னாடி நம்பர் என்ன 1 2 ஆர் 2 2 தான் வருது 2 ஐ விட ஒரு நம்பர் இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு ஒரு நம்பர் ஆட் பண்ணா தான் இது 3 இல்லையா அப்ப இந்த ஒரு நம்பர் எடுத்து போய் நம்ம இங்க கொடுத்துறோம் அப்ப 12 னு ஆகிடும் 6 2s are 12 பாயிண்ட் இருக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம் 3 2s are 6 4 2s are 8 அப்படி உங்களுக்கு 32 னு தெரிஞ்சதுனா 16 2s are 32 அப்படி கூட போட்டுக்கலாம் இந்த டிவிஷனை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி ரொம்பவும் ஈஸி இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுங்க சோ அந்த ஸ்டூடண்ட் கேட்டதனால நான் உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வித் டெசிமல் நம்பர் சொல்லிட்டேன் இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் எங்களுக்காக நீங்க போடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நமக்கு எல்லாமே தெரிஞ்சது நம்ம எதுவும் நினைக்க கூடாது இப்போ ஒரு சில சின்ன விஷயம் கூட இதுல இருந்து நீங்க கத்துட்டு இருந்திருக்கலாம் உங்க தம்பி தங்கச்சி யாராவது இருந்தா கூட நீங்க ஈஸியா சொல்லி தரதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஒரு சின்ன வயசுக்கு நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம கிடைச்சிருக்கோம் இவ்வளவு பெருசா இருந்து இருக்கும் இப்ப நம்ம பட் சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த மேக்ஸ் கிளாஸ் கொஞ்சம் போரிங் கிளாஸ் அப்படிலாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஓல்டு மெமரிஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படி நினச்சிட்டு இந்த இதெல்லாம் நீங்க ஒரு முறை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் டில் த எண்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வராது உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் தேங்க்யூ